அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்விலே காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்கள், அற்புதங்கள் மற்றும் அருளுரைகளை நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நுட்பமான செய்தி. பொதுவாக நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்கும் இடமெல்லாம் நமக்கு அதிகம் காட்சி தருகிற ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு சிறு குழந்தை கூட சொல்லிவிடும் பிள்ளையார் என்று. பிள்ளையார் இல்லாத வீடு இல்லை, பிள்ளையார் இல்லாத தெருக்கள் இல்லை. ஒரு ஆச்சரியம், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8000 கிராமங்களிலும் பிள்ளையார் பெயரில் பிள்ளையார் கோயில் தெரு என்று ஒன்று இருக்கிறது. அதே போல அரச மரத்தடி, ஆலமரத்தடி, ஆற்றோரம், இப்படி எங்கே போனாலும் பிள்ளையார். அவ்வளவு ஏன்? ஒரு சிவன் கோவிலுக்கோ அல்லது வேறு எந்த அம்பாள் கோயிலுக்கோ போனால் அங்கேயும் பிள்ளையாருக்கு சன்னதி. இதில் என்ன ஆச்சரியம்னு சொன்னால், சில கோவில்களில் சில இடங்களில் ஒரே சன்னதியில் இரண்டு பிள்ளையார்கள் இருப்பார்கள். முன்னாடி என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? இரட்டை பிள்ளையார் சன்னதி அப்படின்னு போட்டிருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பமும் கேள்வியும் வந்துடும். எல்லா இடத்துலையும் இருக்கார், சரி இங்கேயும் இருக்கார், அது என்ன ஒரே இடத்துல ரெண்டு பேரை வச்சு? அவர் தானே இவர், இவர் தானே அவர், எதுக்கு ரெண்டு? ஒருவேளை இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளையாரை கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுட்டாங்களா? இப்படி அந்த ரெட்டை பிள்ளையாரை பார்க்கும்போது ஒரு கேள்வி. ஏன்னா தனியாக ஒரு ஒரு சன்னதினா ஒருத்தர் தானே, ஆனால் என்னடா அது ஒரே இடத்துல ரெண்டு பிள்ளையார், அப்போ ரெண்டு பேர்னா வேற வேறையா? இப்போது அவர் ஒருத்தராக இருந்து அந்த கேள்வியே வரப்போகிறது இல்லை. பக்கத்தில் இன்னொரு கோவில், அதுக்குள்ளேயே இந்த பிள்ளையார் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த சன்னதிக்குள்ளே அவர் ஒருத்தர் தானே இருக்கார். இப்படி ஒரு கேள்வி வரும். ஆனால் மிகப்பெரிய பொருளோடு கூடியது இந்த ரெட்டை பிள்ளையார் சன்னதி. எங்கேயாவது ரெட்டை பிள்ளையாரை பார்த்தா விட்டுறாதீங்க. ஒத்த பிள்ளையாரை விட ரெட்டை பிள்ளையாருக்கு பவர் பயங்கரம், மிக கூடுதலான சக்தி. விக்னராஜோ விநாயக அப்படின்றது இந்த ரெட்டை பிள்ளையாருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரெண்டு பெயர். அதாவது அப்படி ரெட்டை பிள்ளையார் இருந்தால் அதில் ஒருத்தருக்கு பேர் விக்னேஸ்வரர், இன்னொருத்தருக்கு பேர் விநாயகர், வேறு பேரே அவருக்கு இருக்காது. அந்த ரெட்டை பிள்ளையாருக்கு பின்னால் என்ன பேர் இருக்கும்னா விக்னராஜர் ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு பேர் விநாயகர். பெரியவர் ஒரு முறை ஒரு பெரிய பண்டிதர் அவர்கிட்ட சந்திக்கும் பொழுது, இந்த மாதிரி நான் அவர் கோயிலுக்கு போனேன், ரெட்டை பிள்ளையார் சன்னதிக்கு போய் சேவித்தேன், ரெண்டு கோவிலாக கட்ட வேண்டியதுக்கு பதிலாக ஒரே சன்னதியில் ரெண்டு பிள்ளையாரையும் வச்சு கஷ்டப்படுத்தின்னு இருக்கா, நான் அந்த கோவில் குருக்கள்கிட்ட கேட்டேன், அவருக்கு கூட பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி பெரியவர்கிட்ட சொல்கிறார். உடனே பெரியவர் சொல்கிறார், நீ சாஸ்திரம் படித்தவன் தானே, உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்பொழுது, சத்தியமாக தெரியல பெரியவா அப்படிங்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறார், அந்த பிள்ளையார் யார் தெரியுமா? ஒருத்தர் விக்னராஜர், இன்னொருத்தர் விநாயகர். விக்னராஜர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விக்னம் உண்டு பண்ணுபவர், அதாவது தடங்கல்களை உருவாக்குபவர், தடைகளை உருவாக்குபவர். பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார் விநாயகர், அவர் அந்த தடைகளை தூக்கி எறிபவர், அந்த தடைகளை போக்குபவர். அதாவது அவர் தான் கொடுக்குறார், அவரே எடுக்கிறார் அப்படிங்கிறார். உடனே இவர் கேட்டுட்டு, என்ன இது, ஏன் கொடுக்கணும், ஏன் தடுக்கணும் அப்படின்னும்பொழுது அப்போ தான் சொல்கிறார், இதற்கு பெயர் உண்டு பண்ணி தீர்ப்பது அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவர் கேட்கும்பொழுது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு இல்லையா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறார். ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், விக்னம் பண்ணுவது என்றால், அதாவது தடையை உண்டு பண்ணுவது, கஷ்டம் கொடுப்பது அப்படின்னு சொன்னால், நம்ம கர்ம மூட்டையை ஒரேடியாக போக்கி நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம எல்லோரும் பாவம் செய்யாமல் இந்த பூமிக்கு வரல, பிறந்துட்டோம்னாலே பாவம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம முதுகில் ஒரு சுமை இருக்குது, அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதில் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லா கஷ்டத்தையும் போய்கிடணும், போக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை வந்து அவர் போக்கிடணும்னு நினைக்கிறோம், சுவாமிகிட்ட வந்து அவர் அதை எடுத்துகிட்டு போக்கிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னு சொன்னால், இப்போ நான் ஒருத்தன் வந்தான், விழுந்து சேவிச்சான், அவன் பாவெல்லாம் போட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், பாவம் போயிடுத்து, இப்போது அடுத்தவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்குறாரு. திரு திருத்துன்னு முழிக்கிறார், என்ன சந்தோஷமாக போவான் அப்படின்னும் பொழுது, சந்தோஷமாக மட்டுமா போவான், இனிமேல் கவலையே பட வேண்டாம், எவ்வளோ பாவம் வேணால் பண்ணலாம், பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே நீக்கிட்டு நாம் திரும்ப போயிடலாம்
இதுக்கு பேரா பாவம் போக்கிக்கிற லட்சணம் அப்படின்னு கேட்குறாரு. உண்மைதானே, ரொம்ப நுட்பமான கேள்வி இல்லையா? இப்படி ஒரு இந்த பிள்ளையார்ட்ட வந்து நின்று அழுதுட்டோம் சொல்லிட்டோம்னா இவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம கணக்கு தீர்ந்தது. இப்போ திரும்ப போய் வெளியில் பாவம் பண்ணலாம் இல்லையா? அப்போது பாவத்தை தடுக்கிற, பாவத்தை போக்குகிற ஒரு செயலே பாவத்தை வளர்க்கிற ஒன்றாக மாறுகிறது இல்லையா கேட்குறார். அப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறார், ஆமாம் இதில் ஏதோ ரொம்ப நுட்பமாக நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னும் பொழுது அப்போ தான் அவர் சொல்கிறார், இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர் இருக்கார், அவர் நம்மளை பார்க்குறார், நம்மளை பார்த்துட்டு நம்ம பாவ கணக்கை பார்க்குறார், பார்த்துட்டு அதைத்தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா தடையாக எடுத்து முன்னாடி வைக்கிறார். நம்ம பாவத்தை தான் தடையாக்குறார். உடனே பக்கத்தில் இருக்கிற இவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அதை தாங்கிக்கிற சக்தியை முதல்ல கொடுக்குறாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அனுபவிக்க வைக்கிறார், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், அதுலேருந்து முற்றிலும் நம்மளை நீக்குகிறார். அப்போ நமக்கு என்ன ஆறுதுன்னு சொன்னால், அப்பா கஷ்டமும் பட வேண்டாம், அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்ற பாடும் வேண்டாம், நம்ம இனிமேல் எந்த தப்பும் செய்யாமல் வாழ்வோன்ற புத்தி நமக்கு அப்பொழுது வரும். ஏன்னா கஷ்டப்பட்டு இப்போ நீ வேலை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தான் நீ பத்திரமாக வச்சுப்ப, ஒருத்தர் போகிற போக்கில் உங்கள்கிட்ட சும்மா கொடுத்துட்டு போயிட்டா அதுக்கு மதிப்பு உனக்கு தெரியாது. அதுபோல் கஷ்டப்பட்டு உன் பாவத்தை நீக்கி அதற்கு பிறகு நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது நீ ரொம்ப பக்குவப்பட்ட ஒருவனாக இருக்கிறாய். ஆக உனக்கு இந்த இரண்டு நிலைகளை தருவதற்கு இரண்டு அம்சமாக உள்ளே உட்கார்ந்துருக்கிறவர் தான் ரெட்டப்பிள்ளையார். அதனால தான் ஒருத்தருக்கு விக்னேஸ்வரர்னா விக்னம் தருபவர், விக்னராஜர் அப்படின்னு சொன்னால் அதை போக்குபவர், விநாயகர்னு சொன்னால் அதை போக்குபவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளை சேனலைஸ் பண்ணுறார். ஆங்கிலத்தில் சொல்கிறார், இப்படி சேனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டா நாம் நிமிரவே முடியாது, கஷ்டத்தில் மூழ்கி அழிஞ்சு போயிடுவோம். அதனால் இவரே விக்னகர்த்தா செய்பவர், இவரே விக்னஹர்த்தா நீக்குபவர். இதை நாம் இப்படி பொருள் கொள்ள வேண்டும். எங்கே ரெட்டை பிள்ளையாரை பார்த்தாலும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, மற்ற இடத்தை காட்டிலும் அனுகிரகம் ரொம்ப அந்த இடத்துல அதிகம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒரு உபரி தகவல், சேலத்தில் சுகவனேஸ்வரர் ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், அந்த ஆலயத்தில் ரெட்டை பிள்ளையார் சன்னதி இருக்கிறது. இந்த பிள்ளையார்தான் ஔவையாரை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர். ஔவையார் வாழ்ந்து திரிந்த மண் சேலம் மண், அந்த மண்ணில் பிள்ளையார் வந்து அனுகிரகம் பண்ணது இந்த சன்னதியில் தான். அங்கே ரெட்டை பிள்ளையாராக இருக்கிறாள். ஔவையினுடைய பாடுகளையெல்லாம் நீக்கி அதே சமயம் ஔவைக்கு முக்தியையும் தந்த அந்த ரெட்டை பிள்ளையார் சன்னதி இந்த சுகவனேஸ்வரர் கோயிலில் தான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களில் சேலத்துக்காரர்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த தகவலை தெரிந்து கொண்டு சுகவனேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அந்த ரெட்டை பிள்ளையாரை வணங்கி அருள் பெறுவீர்களாக என்று கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் எல்லா கிரெடிட்டும் கோஸ்ட் மகா பெரிவா, ஏன்னா அவர் சொல்லித்தான் இதெல்லாம் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். தொடர்ந்து சிந்திப்போம்.